ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மரை குழு குழு கூல் ஆக்கிறதுக்காக மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் வந்து ரோட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தான். நல்லா இந்த மாதிரி பழுத்த ஒரு மாம்பழம் எடுத்துக்கோங்க. அதோட கார்னர் ரெண்டையும் வந்துட்டு இந்த மாதிரி கத்தியில் அரைஞ்சிட்டு தோல் ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி பீலர் வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா தோல் இருந்தால் நம்மளுக்கு வந்து கசப்பு அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்வீட் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக தோல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதோட சீடு இல்லாமல் இதை வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீல வாக்கில் சீடு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. அந்த ஊன் ஃபுல்லாத்தையுமே வந்து நல்லா எடுத்துருங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா இப்படி பொடி பொடியாக சாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஜூஸர் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணி வச்ச மேங்கோஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ளேவருக்காக வந்துட்டு முந்திரி, பாதாம், பிஸ்தா இந்த மூணையும் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கோங்க. அப்புறம் சர்க்கரை ஒரு கப்பு, பால் பவுடர் ஒரு கப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலுங்காட்டி பால் பவுடர் சேர்த்துனா கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக சேர்த்திருக்கேன். நீங்கள் வீட்டில் செய்யும்போது அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதை வந்து ஒரு ஷேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்துட்டு அரைச்சிக்கோங்க. இந்த ஜூஸருங்காட்டி வந்துட்டு ஃபில்டர் இருக்கா, நான் வந்து மில்க் ஷேக்குக்கு ஃபில்டர் போடக்கூடாதுங்காட்டி நான் ஃபில்டர் போடலை. அப்படியே வந்துட்டு ராவாக நம்ம எடுத்துக்கலாம், வடிக்க தேவையில்லை. அதனால் வந்து மேங்காய் வந்து கொஞ்சம் தரிசாக இல்லாமல் நல்லா நைஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் அரைங்க. இது ஓரளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை திறந்து இதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அப்போவும் ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ அவ்வளோதான், நம்மளோட மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கிளாஸில் சர்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மேங்கோ மில்க் ஷேக்கை ஊற்றிடலாம். இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறக்காக முந்திரி, பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா கிரேட்டர் வச்சு கிரேட் பண்ணியிருக்கேன். கூடவே இதோட எசன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரா மேங்கோவை வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிரேட் பண்ணி அதையும் வந்து மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த டிஷ் வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மரை வந்துட்டு நல்லா ஜில்லுன்னு ஆக்கிறக்காக இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.